பத்தே மக்கா பள்ளிவாசல் என்னுடைய வரலாறு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து நம்ம பார்த்த பள்ளிவாசல் என்னங்க, மஸ்ஜித் சந்திரா மரப்பள்ளி இல்லைங்க. அதுக்கு அடுத்து மரப்பள்ளி பாத்தீங்க, அதனுடைய வரலாறும் தெரிஞ்சிட்டோம். பெருமானாருக்கு காட்சி சொன்ன மரம், அதனால அதனுடைய நினைவாக கட்டப்பட்ட பள்ளிவாசல். இது என்ன அப்படின்னா மஸ்ஜித் ஜின். என்னங்க மஸ்ஜித் ஜின்? ஏன் இந்த பள்ளிவாசலுக்கு மஸ்ஜித் ஜின் என்று வந்தது, அதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது, அண்ணன் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் உண்டான எல்லா நபர்களும் நேசித்தார்கள். மனித சமுதாயம் நேசித்தது, கல்லிலிருந்து மண்ணிலிருந்து எல்லா எல்லாமே நேசித்தது. அதே போன்று யார் நேசித்தாங்க, ஜின்களும் நேசித்தார்கள். யாரு? ஜின்களும் நேசித்தார்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா அர்சல்நாக இல்லா ரஹமத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை அகிலத்தினுடைய அருப்படையாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அகிலத்துக்கு என்ன, ஒரு செருப்பு வைக்கிற ஒரு பெருமானாரை பின்பற்றலாம், யார் வேணாலும் பெருமானாரை பின்பற்றலாம், யார் வேணாலும் என்ன பண்ணலாம், பெருமானாரை நேசிக்கலாம். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாராலும் பின்பற்றப்படக்கூடிய தகுதி மிக்கவர்களில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்மையாக இருக்கிறார் உலகத்துக்கே. அதாவது உலகம் நல்லா சொல்றார். அப்ப ஜின்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சில கூட்டத்தார்கள் முஸா அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் இருந்தவங்க, அதை செவிமடுத்தவங்க, அவங்களுக்குலாம் நீண்ட ஒரு ஆயுள் இருக்கும். யாருன்னா ஜின்களுக்கு மட்டும், அதாவது குறிப்பிடத்தக்க வயசு மனிதர்களை போன்ற அல்ல, ஜின்களுக்குண்டான வாழ்வாதாரம் காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு நீண்ட காலம் அவர்கள் இருப்பாங்க. முஸா அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் அவங்களுக்கு இறக்கப்பட்ட அந்த தௌராத்தினுடைய வேதத்தை செவியுற்றார்கள். அதே போன்று என்ன பண்றாங்க, குர்ஆனுடைய வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய வசனங்களை, சஹாபாக்களுக்கு மத்தியில் ஓதின வசனங்களை அவங்க செவியுற்றாங்க. செவியுற போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி யார்கிட்ட செவியுற்றோம், முஸா அலைஹி வஸல்லம்களுடைய காலத்தில் நாங்கள் செவியுற்றோம், அதே போன்ற ஒரு வசனத்தை போன்று அதே போன்ற வசனங்களால் நாங்கள் இப்போது நாங்கள் கேட்குறோம். இப்போ என்னது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவிலிருந்து திருக்குர்ஆனுடைய வசனம் இறக்கப்பட்டிருக்கு. அப்போ உண்மை தூதுவர் யாரு, முகமது நபி தான். அப்போ அல்லாஹ் ஒருவன் தான் அப்படிங்கிறத நாங்கள் மறுபடியும் உண்மைப்படுத்துறோம் சொல்லி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பையத்து செஞ்சுக்கிட்டாங்க. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பையத்து செஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஜின்கள் எல்லாம் இந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணாங்க, பையத்து செஞ்சுட்டு இந்த இடத்துல தொழுதாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணாங்க, தொழுதாங்க. அதனால அதனுடைய நினைவிடமாக இந்த பள்ளிவாசலுக்கு என்ன பேருங்க, மஸ்ஜித் ஜின். என்னங்க மஸ்ஜித் ஜின்?